கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, இந்த இனிய ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக எல்லாம் அல்ல அந்த முருகப்பெருமானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியில இப்போ இருக்கும். இது தை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் கும்பராசியில சதயம் நட்சத்திரத்தின் மேலே பயணம் பண்ணிட்டு இருக்கார். ராகு உடைய சாரம் வாங்கியிருக்கார் சந்திரன். அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் தீருவதற்கு இந்த மாதிரி நாட்கள்ல திருக்கோயில்கள்ல விளக்கு போடணும். யாருக்கெல்லாம் உங்க ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே கர்மதோஷம் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு திருக்கோயில்கள்ல தீபம் போடுவது நல்ல பலன் தரும். இனி 12 ராசிக்கார அளவுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது எப்படி அமைய போகுதுன்னு நம்ம பார்க்கலாமா? மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போது உச்சமாக இருக்கார். அது ஒரு யோகம். ராசிக்கு லாபத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா புதிய வேலை மாற்றம் நோக்கி சிந்திக்க ஆரம்பிப்போம். செவ்வாய்க்கு அடுத்த வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருப்பது, நம்ம ராசிநாதனுக்கு அடுத்த வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதனாலே நம்முடைய வேலை விஷயங்கள்ல இந்த விடுமுறை நாளாக இருந்தாலும் கூடுதல் அக்கறை எடுத்து புதிய வேலை தேடுற முயற்சியில நாம இறங்கினோம்னா இந்த நாள் நல்ல நாளா நமக்கு அமைய போறது. இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, சந்திரன் ராகுவுடைய சாரத்தில் இருப்பதும் ராகு 12ஆம் இடத்தில் இருப்பதும் வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வந்து பலருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு கனவு தொல்லை இருக்கு சார், ராத்திரி தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவா வருது அப்படின்லாம் சொல்ல தோணும். அவர்கள் எல்லாம் நாக தெய்வங்களை இன்னைக்கு வழிபடணும். புதன் பகவானுடைய அனுக்கிரகம் இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கு. 10ஆம் இடத்துல புதன், நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கூடி வருது. கம்யூனிகேஷன், வேலை தொடர்பான கம்யூனிகேஷன் இன்னைக்கு அமையும். சிலருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, மனசுல நினைக்கக்கூடிய காரியம் ஒண்ணும் இன்னைக்கு அற்புதமா நடக்க போறது. இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ற, உங்களுடைய ராசிக்கு 3வது ஸ்தானத்தை இன்னைக்கு பார்க்கிறார். இந்த மாதிரி நாட்கள்ல நடைபயணம் செய்வதாக பிரார்த்தனை வச்சிருந்தா அதை நிறைவேற்றிடணும். இறைவனுக்கு நடைபயணம் செய்கிறேன், நான் நடந்து போய் சுவாமியை நமஸ்காரம் பண்றேன், நான் சிறு தூரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலு சாமிக்கு வேண்டியிருப்பீங்க, அந்த கோயிலுக்கு போய் இன்னைக்கு சாமியை ஏதாவது பிரார்த்தனை வச்சிருந்தா இன்னைக்கு நிறைவேற்றிடணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மைகள் இன்னைக்கு நடக்கும். 9-12 இடங்கள் இன்னைக்கு தொடர்பு பெறுகிறது செவ்வாய் பகவானால். அதனால என்ன ஆகும்னா ஃபாரின் போற வாய்ப்பு, சும்மா ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் பலருக்கு வரும். பலர் வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி இப்ப மேற்கொள்வீங்க. ஒரு அருமையான நாள், அந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு. இப்போ 8ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கார். கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல உயர்கல்வி யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நல்ல நாளா, அருமையான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் ஏதாவது நமக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கூடுதல் அக்கறை எடுத்துன்னு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் மூணு வண்ணம் தேன் வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு காற்று ராசி பாருங்க. என்னைக்குமே மனசு கற்பனை அதிகம் நமக்கு. இன்னைக்கு உங்க ராசிநாதன் புதன் அட்டமத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. மனம் வேகமா இன்னைக்கு சிந்திக்கும். இந்த நாட்கள்ல கொஞ்சம் சகோதர உறவுகள்ல விட்டு கொடுத்து போகணும். நம்மளுடைய ஹெல்த்ல நம்ம கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம். வேலை தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். இந்த நாள் உங்களுக்கு கல்வியில கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டிய நாள் அப்படின்னு காட்டுது. அம்மாவுடைய உடல் நலத்துல கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வாக்குவாதங்களை இன்னைக்கு தவிர்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு இன்னைக்கு நீங்க நாலாம் என்ன பயன்படுத்தணும், கிரே வண்ணத்தை பயன்படுத்தணும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு அட்டமத்துல சந்திரன் போறாரு, பாக்கியத்துல ராகு. வெளிநாடு போகணுங்கிற ஒரு ஆசை இப்போ மனசுக்கு ரொம்ப இருக்கும். சுக்கர பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு. மனைவியுடைய உடல் நலத்துல கவனம் எடுத்துக்கிடணும். திருமண முயற்சிகள்ல பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்றைய தினம் ஒரு சகோதரியை சந்திக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்காக அவங்க திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2023 திருமணம் முடிஞ்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். திருமணம் உறவுல அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உறவுல பார்த்தாங்க, திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணி திருமணத்தை முடிச்சுட்டாங்க. திருமணத்தை பார்த்தவங்க பொருத்தத்தை சரியா பார்க்காம விட்டுருக்காங்க. அதை ஏதோ அவசரப்பட்டுட்டு விட்டுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, திருமணமாகி 3-4 மாதங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அந்த பெண்ணுக்கு தனுசு லக்னம் நிக்குது. 8 குரு செவ்வாய் நிக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இப்ப நிறைய நிக்குது. கணவனோட பிரச்சனை, வாழ முடியுமான்னு தெரியல. நிறைய சிக்கல்கள் அந்த ஜாதகம் காட்டுது. நம்ம ஏற்கனவே எச்சரிச்சிருக்கோம், பார்த்து பண்ணுங்க. 10 லட்சம் நீச்சமா இருக்கு, புரிஞ்சுக்கிடல. அவ திருமணத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம், நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்ன நம்ம வார்த்தையை மறந்துட்டாங்க. இப்ப வாழ்க்கையில் எவ்வளவு கவனமா இருக்கு பாட்டுக்கு பாருங்க. திருமண விஷயங்கள்ல எச்சரிக்கையா பொருத்தம் பார்க்கணும். இந்த காலகட்டத்துல திருமணம் ஆயிரும்னு சொன்னோம்னா அந்த காலகட்டத்துல திருமணம் ஆயிரும். இந்த ராசியில இந்த லக்கணத்துலதான் பெண் அமையும், மாப்பிள அமையும் சொல்றோம். அந்த ராசி லக்கணத்தை தாண்டாது. இந்த காலகட்டத்துலதான் திருமணம் ஆகும்னு அடிச்சு சொல்றோம். அந்த காலகட்டத்துலதான் திருமணம் ஆகும். ஆனா பொருத்தம் பாக்குறதுல கோட்டை விட்டுறீங்களே, கவனமா பொருத்தம் பாக்கணுமே. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போய் பேசாம விட்டுற போது சிக்கல் வருது. இப்ப அந்த சகோதரி தன்னுடைய மகளுக்கு பிரச்சனைன்னு ஓடி வராங்க. இது கடக லக்கணம், கடக ராசி காரங்களுக்கு இன்னைக்கு திருமண உறவை பற்றி இப்போ சொல்லும்போது நான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவள் 8 இன்னைக்கு சந்திரன் உங்க ராசி அதிபதி ராகு சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு. 6 சுக்கரம் உட்கார்ந்துருக்கிறாரு. குடும்ப வாழ்க்கையில் அனுசரிச்சு போகணும். திருமண பொருத்தம் நல்லா பாருங்க, அது ரொம்ப அவசியம். இந்த நாள் வேலை தேடக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சூதானமா வேலை தேடணும். ஏதோ ஒரு வேலை நமக்கு வேணும் அப்படிங்கிறது கவனமா இருக்கணும். இருக்கிற வேலையை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. வியாபாரிகளுக்கு வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும். பப்ளிக்கோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். கஸ்டமர் பேஸ் நல்லா இருக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ஏழாம் இடத்துல சனியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராகு சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு, ராகு எட்டில் இருக்கார். செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதிரி நாட்கள் தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரும், அதில் சந்தேகம் இல்லை. நல்ல வேலை செய்யணும், நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உடல்நலத்தினுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்னைக்கு மருத்துவ ஆலோசனை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்பீங்க. நிறைய இளைஞர்கள் காதல் திருமணம் செய்யறதுக்கு சிம்மராசிக்காரங்க இப்போ முயற்சி பண்ணுவீங்க. உங்க வாழ்க்கை கௌரவம் இப்ப நல்லா இருக்கும், அந்தஸ்து நல்லா இருக்கும். பெரியவங்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ பிஸ்னஸ்ல கொஞ்சம் கடன் தொல்லை சிலருக்கு இருக்கு, புதுசா கடன் வாங்கலாமான்னு பாக்குறீங்க. அவசரப்பட்டு அதிக கடனை இன்னைக்கு வாங்கிடக்கூடாது, அதுல மட்டும் கவனமா இருந்துக்கணும் சரிங்களா. அளவுக்கு அதிகமா வாங்கிடக்கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் மூணு வண்ணம் சந்தன வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் ஆறாம் இடத்துல அருமையா உட்கார்ந்துருக்கிறாரு. ஏழுல ராகு, வேலை தேடி வெளியூர் போகணுங்கிற எண்ணம், இப்போ வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். அஞ்சாம் இடத்துல செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியும் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. குழந்தை பாக்கி சம்பந்தமா மனசுக்குள்ள எண்ணம் ஓடுது இல்லை, எப்பயா குழந்தை பிறக்கும்னு கேட்குறீங்க. மருத்துவ ஆலோசனை இப்போ தேவைப்படுது, டாக்டரை போய் பார்த்து மருத்துவ ஆலோசனை எடுத்துருங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு குருபலம் இல்லை, ஜாதகத்தில் குருபலம் இப்போ கோச்சாரப்படி குருபலம் இல்லை, சிலருக்கு ஜாதகப்படி குருபலம் வந்திருந்தாலும் இப்போ கல்யாணத்துக்கு பார்க்கலாம். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் பவள வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் சனி, ஆறுல ராகு. சனியுடைய பார்வை பட்ட குரு உங்களை பார்க்கிறாரு. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும். நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சின்னு சும்மா உட்காந்துடக்கூடாது, கொஞ்சம் உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கிடணும். காதல் விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். காதல் விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது துளாராசிக்காரங்களுக்கு இப்ப அவசியம். இந்த பையனை தான் நான் விரும்புறப்பா கட்டி வீன்னு சொன்னீங்கன்னா வீட்டுல கட்டி வச்சிருவாங்க இப்போ. ஆனா அந்த பையன் ஒரு குறைவுடைய பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுல கவனமா இருக்கணும் இல்ல. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் நாலாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்க பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க போகுது, வெளிநாட்டு தொடர்பு உருவாக்கி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் செவ்வாய் விரையாதிபதியோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. நல்ல ஃபாரின் போகக்கூடிய யோகத்தை, எஜுகேஷனுக்காக போற யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. வியாபாரத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம், படித்த மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த நாட்டில் நாளில் கூடி வருதுங்க. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது ஸ்தானத்தில் சுக்கிரன் அருமையாக உட்கார்ந்துட்டார். குடும்ப வாழ்க்கை இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும். மூணாம் இடத்துல புதன், அப்போ உங்களுடைய ராசிக்குரியவனு லாபாதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு அருமையாக உட்காந்துருக்காங்க. சிறு தூர பயணங்கள் உங்களுக்கு அமையும், லாபகரமாக முடிய போகுது. சில இடமாற்றங்கள் உங்களுக்கு லாபகரமாக வந்து அமைய போகுது. இந்த நாள் சனி சந்திரன் சேர்ந்து நாளில் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது
கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க, உடல்நலத்தை பார்க்கணும், தாயாருடைய உடல்நலத்தையும் பார்த்துக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சந்திர பகவான் ராகுவுடைய சாரம் வாங்கி நாலுல சனியோட சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, தாய் வழி குடும்பத்துல உள்ள தோஷம் இன்னைக்கு உங்களை வருத்தும்னு அர்த்தம். பக்கத்தில் உள்ள கோயில்ல ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு சாமியை கும்பிடுங்க, அது உங்களுக்கு நன்மையை தரும். சொந்த வீடு சம்பந்தமான விவகாரங்கள் சிலருக்கு இருக்கும், அவங்களும் பக்கத்தில் உள்ள கோயில்ல தீபம் போட்டு இன்னைக்கு சாமியை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் ராசியில உட்கார்ந்துருக்காரு, லாபாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப கல்யாண விஷயம் பலருக்கு கூடி வரும், வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்குங்க, ஹெல்த் ப்ராப்ளமும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். ரெண்டாம் இடத்துல இப்போ உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கு. இந்த காலகட்டம் உங்க குடும்பத்துல முக்கியமான முடிவுகள் எல்லாம் நீங்க எடுக்க போறீங்க, நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பும் இப்ப உண்டு. சனி பகவான் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது உங்க பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பாவத்பாவம்ங்கிற அடிப்படை பாக்குறோம் இல்லைங்களா, சனி பகவான் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, பேச்சுக்கள்ல கவனமா இருங்க. உங்க பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க, வேலை தொடர்பான பயணங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. தன லாபம் இன்னைக்கு நல்லா இருக்கும், குருவுடைய பார்வை தன லாபத்தை கொடுக்கும். குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இன்னைக்கு நல்லபடியா அமையும், வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் உண்டு. ஆனா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கொஞ்சம் சில கருத்து மாறுபாடு, நீங்க சொல்ற வார்த்தை மனசு புண்படுத்தலாம், எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான நேரம். ராசிக்கு 11 செவ்வாய் ராசியில உட்கார்ந்துட்டார், ராசிக்கு பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய புதன் ராசியில உட்கார்ந்துட்டார், கூடவே அஷ்டமாதிபதியும் உட்கார்ந்துருக்காரு, சந்தேகம் இல்லை. இந்த காலகட்டத்தில் புதுசா வீடுமான சொத்து சுகம் வாங்குற யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாங்கிற சிந்தனை இன்னைக்கு மனசுல அதிகரிக்கும். அப்பா வழி சொத்து வரக்கூடிய யோகம் உண்டு. இதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே நேரத்துல சனி 2 இருக்கார் பாருங்க, பேச தெரியாம வார்த்தையை விட்டுட்டு சிக்கல்ல போய் மாட்டிக்கிடுற அமைப்பும் இருக்கு, எச்சரிக்கையா இருந்துடணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடக்கூடிய ஒரு நாள், பயணங்களுக்கு உரிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சூழ்நிலைகள் சூப்பராக உங்களுக்கு அமையுது. இப்போ அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு 7 இடத்துக்கு அதிபதியான சூரியன் 12 உட்கார்ந்தார், 10 இடத்துக்கு அதிபதியான செவ்வாயோட சேர்ந்தார். வெளிநாட்டுல வேலை பார்க்கிற பலர் இப்போ வேலை மாத்திக்கிடலாம்னு ஒரு முடிவில் இருப்பீங்க கும்பராசிக்காரங்க, இல்லைங்களா? அத போல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பலர் இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம்ங்கிற எண்ணத்திலையும் கும்பராசிக்காரங்க உட்கார்ந்துருப்பீங்க. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற ஆசையும் சிலருக்கு இருக்கும், வேலை தொடர்பாக வெளிநாடு போறது அங்கே செட்டில் ஆகிற எண்ணம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். எண்ணங்கள் பெருசா இருக்கு. இந்த நாளில் ராசியில சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, சனி உட்கார்ந்துருக்கிறாரு, ராகுவுடைய சாரம் வாங்கின சந்திரன். பொதுவா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் அப்படி நம்ம கவனம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. நம்முடைய குலதெய்வத்தை இன்னைக்கு கும்பிடுறது மிகுந்த மேன்மைகளை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். வியாபாரத்தில் இன்னைக்கு அதிக ஸ்டாக் வாங்கி வைக்க போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். இனராசி அன்பர்களே,
மீனராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானம் வலுத்துருச்சு. லாபத்துல சூரியன், லாபத்துல செவ்வாய், லாபத்துல புதன். இந்த நாள் அருமையா அமைஞ்சிருக்கு. ஏழாம் இடத்துக்குரிய புதன் லாபத்தில் அமைஞ்சா உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கு. படிப்புக்காக வெளிநாடு சென்ற பலருக்கு இப்ப அங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுக்கிட்டே நான் வேலையும் பார்க்க போறேன் அப்படின்னு வெளிநாட்டுக்கு சிலர் கிளம்பிடுவீங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். புதுசா சொத்து சுகம் வாங்குற யோகம் உண்டு. வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழலுக்கு கட்டாயத்துக்கு சிலர் தள்ளப்பட்டிருப்பீங்க. இப்போ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும், நல்ல தனவரவு இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். அன்பர்களே, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில என்ன என்ன சம்பவங்கள் நடக்கும், நம்ம பிரச்சனை எப்போ தீர்மையான்னு தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நமக்கு என்ன திசை நடக்குது, புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, அப்படித்தானங்க எல்லாம் நடக்கும். அப்ப நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்தா நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படி உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல வாஸ்து ஆலோசனை வேணும், நியூமராலஜி அட்வைஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். திருமண பொருத்தம் பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் நம்முடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. முறையா முன்னனுமதி வாங்கிட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.